Hi friends, welcome to RK Home Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த தேங்காயை உடைச்சு பாதியில சட்னி பண்ண போறோம். இந்த தேங்காவை மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைக்கிறதுக்காக பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு நம்ம வெட்டி வச்சதுன்னா அரை மூடி தேங்காயை மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் பொரியலையை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் மிக்ஸி ஜாருக்குள்ளே. 2 ஸ்பூன் பொரியலை மட்டும் ஆட் பண்ணால் போதும். பச்சை மிளகாய் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா உரப்பு வந்து கம்மியாக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இப்போ லைட் க்ரீனாக இருந்துச்சு, லைட் பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ற உரப்பு தேவைக்கேற்ப அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 துண்டு, உப்பு வந்து உப்பு உங்கள் தேவைக்கு அளவு நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். வாங்க போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப வலுவலாக நினச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. வாங்க இப்போ பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போய் தாளித்து இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி ஆகிடும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, ஒரு வத்தலை 2 கிள்ளி உள்ளே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வத்தல் நல்லா பொரிஞ்சோடனே கடுகு உளுந்தம் பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடிச்சு வரணும். வெடிச்சு வந்தோடனே கருவேப்பிலையை வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் கருக விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே மாற்றிடும். கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சுட்டு வந்ததை இந்த சட்னியில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு சுவையான தேங்காய் சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.